ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம். அயோத்திதாசர். குரல் சக்தி கற்பகம். ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். அயோத்திதாசர் தென்னிந்தியாவின் முதல் ஜாதி எதிர்ப்பு போராளி, சமூக சேவகர், தமிழ் அறிஞர் மற்றும் சித்த மருத்துவர் ஆவார். திராவிட இயக்கம் உருவாக வித்திட்ட முன்னோடிகளில் ஒருவர். ஆதி திராவிட பின்புலத்திலிருந்து வந்த இவர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆதி திராவிட மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசியல், சமயம், இலக்கியம் ஆகிய களங்களில் தீவிரமாக செயல்பட்டார். பௌத்தத்திற்கு மாறிய இவர் பறையர்களின் மூல சமயம் பௌத்தம் என்றும், அதனால் அவர்கள் பௌத்தத்திற்கு மாற வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். 1891 இரட்டை மலை சீனிவாசனுடன் இணைந்து பஞ்சமர் மகாசன சபையை தோற்றுவித்தார். பஞ்சமர் என்போர் வருணாசிரம முறையில் வராமல் அவர்நாக்கள் என அழைக்கப்பட்டனர். பெரும் கல்வி புலம் மிக்க குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய தாத்தா பட்லர் கந்தப்பன் பிரதிகள் அழிந்து நூற்றாண்டுகளாக வழக்கில் இல்லாமல் போயிருந்த திருக்குறளை தன் குடும்ப சேமிப்பு ஏடுகளிலிருந்து மீட்டு எல்லிஸ் துறையிடம் வழங்கியவர். அதன் பின்னர் தான் திருக்குறள் இன்றைய அச்சு வடிவுக்கு வந்தது. அயோத்திதாசர் 1845 மே 20 சென்னை 1000 விளக்கு பகுதியில் பிறந்து, பிறகு தனது தந்தையின் பணியின் காரணமாக நீலகிரிக்கு புலம்பெயர்ந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் காத்தவராயன் ஆகும். நீலகிரியில் இவரது தாத்தா ஜார்ஜ் ஹாரிங்டனிடம் வேலை பார்த்து வந்தது இளம் வயதில் அயோத்திதாசருக்கு பல வகைகளில் உதவியாய் இருந்தது. தன்னுடைய 25ஆம் வயதில் நீலகிரியில் ஒடுக்கப்பட்ட மக்களான தோடர்களை அணி திரட்டி 1870 அத்வைதானந்த சபை ஒன்றை நிறுவினார். அவரது குடும்பம் வைணவ சமய மரபுகளை பின்பற்றியது. அதன் அடிப்படையில் தன் ஆண் குழந்தைகளுக்கு மாதவராம், பட்டாபிராமன், ஜானகிராமன், ராசாராம் என்றும், புத்த மதத்தை தழுவிய பின்னர் பிறந்த தனது பெண் குழந்தைகளுக்கு அம்பிகாதேவி, மாயாதேவி என பெயர் சூட்டினார். அத்வைத வேதாந்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அதனுடைய இறை கொள்கை, சடங்குவாதம், பிராமணிய ஆதிக்கம், ஆன்மீக கொள்கை, மத பண்பாட்டு தளங்கள் என அனைத்து வடிவங்களுக்கும் எதிரான ஒரு பகுத்தறிவு ரீதியான விடுதலை மெய்யியலே அவரது தேடலாக இருந்தது. அதன் அடிப்படையில் சுய சிந்தனை, சுய கருத்தியல் தேடலாகவும் அது அமைந்தது. பண்டிதருடைய காலம் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. இந்துத்துவம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட காலமாக இருந்தது. பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம் போன்ற அமைப்புகள் மூலம் அனைத்தும் இந்து சமயத்திற்குள் திணிக்கப்பட்டது. யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர் இல்லையோ அவர்களெல்லாம் இந்துக்கள் என 1861 முதல் 1891 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்து அடையாளத்திற்குள் வலிய திணிக்கப்பட்டார்கள். பண்டிதர் வைணவ மரபை ஆதரித்தாலும் இந்து என்ற அடையாளத்தை ஏற்க மறுத்தவர். அவ்வாறு இந்து அடையாளத்தை ஏற்றுக்கொண்டால் இந்து சமூகத்தின் ஜாதிய அமைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜாதிய கொடுமையை மிக அதிகமாக அனுபவிக்கும் ஆதி திராவிட மக்கள் இந்து அடையாளத்தை ஏற்கக்கூடாது என்பதில் மிக எச்சரிக்கையாக இருந்தார். அதற்கு மாற்றாக இந்து அல்லாத மாற்று அடையாளம் ஒன்றை தேட துவங்கினார். தமிழகத்தில் பக்தி வடிவங்களில் தமிழ் சைவ மீட்டுருவாக்க முயற்சி நடந்தது. இதுவும் ஒரு வகையில் ஜாதியத்தை உள்வாங்கியவர்களின் முயற்சியாகவே இருந்தது. தமிழ் சைவம் பிராமண எதிர்ப்பு பேசினாலும் ஜாதி ஒழிப்பு பற்றி எதுவும் பேசவில்லை. அதனால் பண்டிதர் தமிழ் சைவத்தோடும் இணையவில்லை. பண்டிதரால் துவங்கப்பட்ட ஜாதியற்ற திராவிட மகாஜன சபையின் சார்பாக 1891 டிசம்பர் 1 நிறைவேற்றப்பட்ட இலவச கல்வி, கோவில் நுழைவு, தரிசு நிலம் ஒதுக்குதல் போன்ற 10 கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு அனுப்பினார். அந்த கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படவே இல்லை. சென்னை மகாஜன சபை 1892 ஏற்பாடு செய்த கூட்டத்தில் நீலகிரி மாவட்ட பிரதிநிதியாய் பண்டிதர் கலந்து கொண்டு மேற்படி 10 கோரிக்கையை சமர்ப்பித்து விஷ்ணு சிவன் கோவில்களில் நுழைய அனுமதி கேட்டார். அது உடனே மறுக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டார். இந்த அவமானப்படுத்துதல் பண்டிதரை இன்னொரு சிந்தனைக்கு இட்டுச் சென்றது. நாம் யார்? இந்துக்களா? ஜாதி இழிவுகள் ஏன் நம்மீது திணிக்கப்படுகிறது என எண்ணி சுயத்தை தேடி நகர்ந்தார். வேதம், இந்து, பிராமணியம், சடங்குவாதம் முதலானவற்றை கேள்விக்குட்படுத்தினார். 1870 அயோத்திதாசர் நீலமலையின் தோடர் மற்றும் பிற மலைவாழ் பழங்குடியினரையும் ஒருங்கிணைத்தார். 1875 அத்வைதானந்த சபையை நிறுவினார். வெஷிலியன் மிஷன் பள்ளியை 1000 விளக்கு பகுதியில் ஆதி திராவிடர்களுக்காக நடத்திய அருத்ரு டி ஜான் ரத்தினத்துடன் தொடர்பு ஏற்பட்டது. ஜான் ரத்தினம் நடத்திய திராவிடர் கழகம் அதன் சார்பாக வெளிவந்த திராவிட பாண்டியன் என்ற செய்தி இதழிலும் பண்டிதர் பங்கெடுத்து கொண்டார். 1886 ஆதி திராவிடர்கள் இந்துக்கள் அல்ல என்று அறிக்கை விட்டார்.
அப்பிரகடனத்தை தொடர்ந்து 1891 திராவிட மகாசன சபையை நிறுவினார். 1891 நடத்தப்பட்ட மக்கட்தொகை கணக்கெடுப்பில் ஆதி திராவிடர்கள் தங்களை இந்துக்கள் என அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் ஜாதியற்ற தமிழர்கள் என பதிவு செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தினார். இவரது நடவடிக்கைகள் இலங்கையின் பௌத்த புத்துயிர்ப்பாளர் அனகாரிக தர்மபாலருக்கு பெரிதும் ஊக்கமளித்தன. அப்போதிலிருந்த ஒரே கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. அதை இரண்டு பிரிவாக பிரித்து ஒன்று வடநாட்டு காங்கிரஸ், அது வங்காளனின் காங்கிரஸ் என்றும், மற்றொன்று தென்னாட்டு காங்கிரஸ், அது பிராமண காங்கிரஸ் என விமர்சித்து காங்கிரஸ் கட்சியை ஒதுக்கிவிட்டார். ஆக மதமாற்றம், அத்வைதம், தமிழ் சைவம், தியாசபிகள் தொடர்பு காங்கிரஸ் கட்சி அனைத்திலுமிருந்து வேறுபட்டும் பிற்போக்குத்தனத்திற்கு எதிராகவும் சுய கருத்தியலை சுய அரசியலை துவங்கினார். ஆதி திராவிட மக்களை ஒடுக்குவதற்கு எழுப்பிய பண்பாட்டு மத தடைகளை நீக்குவதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களின் மெய்யான விடுதலையை கொண்டு வரும் என்றும், பௌத்தம் என்ற ஜாதி வருண எதிர்ப்பு சமயமான பௌத்தமே அதற்கு ஏற்றது என்றும் கருதினார். பௌத்தமே ஆதி திராவிடர்களின் மூல சமயமாகவும் அவர்களின் தாழ்வு நிலைக்கு காரணமாகவும் அமைந்தது. அதாவது பௌத்தத்தை பின்பற்றியதால் ஆதி திராவிடர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள். அதே பௌத்த சமயம்தான் ஆதி திராவிடர் விடுதலைக்கும் அதிகாரம் பெறுவதற்கும் உறுதுணையாகவும் வழியாகவும் இருக்கும் என கருதினார். இந்திய பாரம்பரியம் பௌத்த மதமாக இருந்தது என்பதை தன் தமிழ் புலமை மூலம் விளக்கினார். இந்திய என்ற சொல் இந்திரம் என்பதன் திரிபு. இந்திரனாகிய புத்தனும் அவனை குருவாக கருதும் மக்களும் வாழும் நாட்டிற்கு இந்திர தேசம் என்ற பெயர் வந்தது. ஆரியர் வருகைக்கு முன் இங்கே ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசியத்தை பௌத்தம் உருவாக்கியது. அதில் பகுத்தறிவு, மனிதநேயம், சமத்துவம், அறக்கருத்துரிமை, மெய்ப்பியல் மற்றும் நடைமுறை சார்பானதாகவே இருந்து வந்திருக்கின்றது. இதில் அந்நியரான வெளியாரின் ஊடுருவலால் படையெடுப்பால் காலப்போக்கில் அது மந்திர அல்லது மாயத்தன்மை என திரிக்கப்பட்டது என்று பண்டிதர் விளக்குகிறார். சொந்த நாட்டின் ஜாதியற்ற பண்பாட்டை அயல் சக்திகள், வெளியாட்கள் நசித்து திருத்திவிட்டார்கள். பிறப்பால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை அளித்து சமத்துவத்தை நோக்கி நகரும் ஓர் அரசியல் கருத்தியலை உருவாக்கும் ஒரு தேசியத்தை கட்டமைக்க முயற்சி. 1912 அக்டோபர் 30 தமிழனிதழில் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்தால் இம்மண்ணின் மைந்தர்களாம் ஆதி தமிழர்களிடம் அரசியல் அதிகாரத்தை வழங்க வேண்டுமென ஆங்கிலேயர்களிடம் சுதந்திரத்திற்கு 35 வருடங்களுக்கு முன் கோரிக்கை வைத்தார். கருணை தாங்கிய பிரிட்டிஷ் துறையவர்கள் சுதேசிகள் மீது கிருபை பாவித்து சுயராஜ்யத்தை அளிப்பதாயினும் இத்தேச பூர்வ குடிகளுக்கு அளிப்பதே கருணையாகும். நேற்று குடியேறி வந்தவர்களையும் முன்னாடி குடியேறி வந்தவர்களையும் சுதேசிகள் என கருதி அவர்கள் வசம் சுயராஜ்ய ஆளுகையை கொடுத்தால் நாடு பாழாகி சீர்கட்டு போகும் என்றார். ஆதி திராவிடர்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். இந்தியாவில் தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை துணிந்து கேட்ட ஈடு இணையற்ற மாமனிதர் அயோத்திதாசர் தனது வழி நடப்பவர்களுடன் ஹென்றி ஸ்டீல் ஆல்ஹாட்டை சந்தித்து பௌத்தத்திற்கு மாறும் தனது விருப்பத்தை தெரிவித்தார். தமிழக பறையர்கள் பௌத்த மதத்தினரே என்றும் அவர்களுக்கு சொந்தமான தமிழகத்தை ஆரியர்கள் கைப்பற்றி விட்டதாகவும் அயோத்திதாசர் கருத்து தெரிவித்தார். ஆல்ஹாட்டின் உதவியுடன் இலங்கைக்கு சென்று அங்கிருந்த சிங்கள பௌத்த துறவி சுங்கல நாயக்கரிடம் தீட்சை பெற்றார். அங்கிருந்து திரும்பிய அயோத்திதாசர் சென்னையில் சாக்கிய பௌத்த சொசைட்டியை தோற்றுவித்து தென்னிந்தியா முழுவதும் அதன் கிளைகளை ஏற்படுத்தினார். இந்திய பௌத்த சங்கம் எனவும் அறியப்பட்ட சாக்கிய பௌத்த சொசைட்டி 1898 தோற்றுவிக்கப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையிலிருந்து 19 ஜூன் 1907 முதல் புதன்கிழமை தோறும் 4 பக்கங்களுடன் அன்றைய காலனா விலையில் 1 பைசா தமிழன் என்று பெயர் சூட்டப்பட்டு வெளிவந்தது தமிழனிதழ். இந்த இதழ் வெளிவருவதற்கான தேவையையும் யாருக்கானது என்பதையும் பண்டிதர் அந்த இதழில் விளக்கியிருந்தார். உயர்நிலையும் இடைநிலையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, சரியான பாதை, நேர்மை ஆகியவற்றை கற்பிப்பதற்காக சில தத்துவவாதிகளும் இயற்கை விஞ்ஞானிகளும் கணிதவியலாளரும் இலக்கியவாதிகள் பலரும் ஒன்று கூடி இப்பத்திரிகையை 1 பைசா தமிழன் வெளியிட்டிருக்கிறோம். தமிழ் மனம் பரவ விரும்பும் தமிழர் ஒவ்வொருவருக்கும் கையொப்பம் வைத்ததனை ஆதரிக்க கோருகிறோம் என்று அறிவித்தார். இதழின் முகப்பில் 1 பைசா தமிழன் என்ற இதழின் பெயரை புத்தக குறியீட்டு வடிவமான 9 தாமரை இதழ்களின் மீது எழுதி அதன் இடப்புறம் ஜெயத்து என்றும் வலப்புறம் மங்களம் என்றும் நடுவில் நன்மை கடபிடி என எழுதி இருபுறமும் மலர்கொத்து என அழகுணர்வோடும் நேர்த்தியாகவும் இதழின் சின்னம் இருந்தது. முதல் இதழில் கடவுள் வாழ்த்து, அரசர் வாழ்த்து, தமிழ் வாழ்த்து, பூய்வ தமிழ் மொழி, வர்த்தமானங்கள், சித்த மருத்துவ குறிப்புகள் என செய்திகளின் முக்கியத்துவம் கருதி வகைப்படுத்தி பிரசுரிக்கப்பட்டது.
ஓராண்டுக்கு பிறகு வாசகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அச்சுக்கூடமும் பத்திரிகை பெயரும் மாறுதல் அடைந்து என்ற விளக்கத்துடன் ஒரு பைசாத் நீக்கப்பெற்று தமிழன் என்ற பெயரோடு 26 ஆகஸ்ட் 1908 முதல் வெளிவந்தது. தமிழனில் வெளிவந்த செய்திகளும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பாக மகளிர் பற்றிய தலைப்பில் பெண்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, பெண்கள் முன்னேற்றம் பற்றிய செய்திகள் இடம்பெற்றது. அடுத்து பொது செய்தி பகுதியில் பொது வர்த்தமானம், நாட்டு நடப்புகள், பொது செய்திகள், வானிலை அறிக்கை, வாசகர் கடிதங்கள், அயல்நாட்டு செய்திகள், விளம்பரங்கள் மற்றும் நூல் விமர்சனங்கள் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கின்றன. தமிழர்கள் அதிகம் வசித்த கர்நாடக கோலார் தங்கவயல், குடகு, பர்மா, தென்னாப்பிரிக்கா, ரங்கூன், சிங்கப்பூர் போன்ற அயல் நாடுகளிலும் தமிழன் இதழ் பரவியது. மூட நம்பிக்கை, தீண்டாமை கொடுமைக்கு ஆதரவளிக்கும் வேத இதிகாச புரட்டுகள் பற்றி, பிராமணிய மேலாதிக்கம் பற்றி விரிவாக ஆய்வு செய்தார். யதார்த்த பிராமண வேதாந்த விவரம், வேச பிராமண வேதாந்த விவரம், திருமுருக கடவுள் வரலாறு, விபூதி ஆராய்ச்சி போன்ற நூல்களில் வேத மத எதிர்ப்பு, பிராமணிய எதிர்ப்பு, மூடப்பழக்கம் எதிர்ப்பு, ஜாதி ஒழிப்பு போன்ற கருத்துக்களை குறித்து விரிவாக எழுதினார். தமிழகத்தில் எந்த இயக்கமும் தோன்றாத காலத்தில் சமூக நீதி, சமூக மதிப்பீடுகள், விளிம்பு நிலை ஒடுக்குமுறைகள் குறித்து பேசினார். அதிகாரத்தில் பங்கு, பிரதிநிதித்துவ அரசியல், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை, பெண்ணியம், தமிழ் மொழியுணர்வு, பகுத்தறிவு, சுயமரியாதை, ஜாதி ஒழிப்பு, இந்தி மொழி எதிர்ப்பு, வேத மத பிராமணிய எதிர்ப்பு, தீண்டாமை போன்ற கருத்துக்களை உரையாடல் செய்து பல இயக்கங்களுக்கு ஒரு முழுமையான அரசியல் கொள்கை தொகுப்பை வழங்கிய தமிழன் இதழின் நூற்றாண்டு விழாவை தமிழக அரசு கொண்டாடி பெருமைப்படுத்தியது. இதழியலிலும் அரசியலிலும் நவீனம் குறித்த கருத்தாக்கங்கள் தமிழன் இதழிலிருந்தே துவக்கம் பெற்றன. திராவிட மகாஜன சபை இவரால் கிபி 1891 தொடங்கப்பட்டது. அயோத்திதாசர் 1885 திராவிட பண்டிதன் என்னும் இதழை தொடங்கினார். அவர் கிபி 1886 இந்துக்களில் தீண்ட தகாதவர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றார். அவர்கள் யாவரும் ஜாதியற்ற திராவிடர்கள் என்னும் கருத்தையும் முன்வைத்தார். இதனால் இவர் திராவிட கருத்தியலின் முன்னோடி என அறியப்பட்டார். திராவிட மகாஜன சபையை நிறுவி திராவிட அரசியலை தொடங்கி வைத்ததால் திராவிட அரசியலின் முன்னோடி எனவும் கூறப்படுகிறார். பண்டிதர் கா. அயோத்திதாசர் சுமார் 25 நூல்கள், 30 தொடர் கட்டுரைகள், 2 விரிவுரைகள், 12 சுவடிகளுக்கு உரை தவிர அரசியல் கட்டுரைகள், கேள்வி பதில்கள், பகுத்தறிவு கட்டுரைகள் என சில 100 கட்டுரைகளை எழுதினார். அவர் மறைவதற்கு 1 வருடம் முன்பு எழுத துவங்கிய திருக்குறள் உரையானது அவரது மரணத்தால் 55 அதிகாரங்களுடன் நின்றுவிட்டது.